வெல்கம் டு நாகூஸ் ஹேண்ட் ஒர்க். ஷாப்பிங் பேக், போத்தி ஷாப்பிங் பேக் மாதிரியே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம வந்து பேக் ஷாப்பிங் பேக் தைச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ பழைய போத்திஸ் இந்த மாதிரி பை இருக்கு இல்லையா ஷாப்பிங் பேக், அதில் பிஞ்சு போன அந்த சீட் எப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பையில் பிஞ்சு போனதில் இந்த மாதிரி மேல் பக்கம் சைடு போர்ஷன் இந்த மாதிரி குச்சி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது உயரம். உள்ள வந்து ஒரு லைனிங் கிளாத், ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் ஷீட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம். இது மாதிரி ரெண்டு போர்ஷன் மேலே ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க. நான் மேலே வந்து காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன், ஸ்பன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, பாலிஸ்டர் கலந்த காட்டன். ரெண்டாவது இந்த ஷீட்டு, இது லைனிங் கிளாத், இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. இப்போ நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க, ஃபோம் வச்சு உள்ள கேன்வாஸ் கிளாத் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா ஊசி இறங்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஊசி கண்டிப்பாக இறங்கும். நான் 16 நம்பர் ஊசி யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு டவுட் வர்றதுனால இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு கிளாத்லேயும் இது வந்து நான் கேன்வாஸ் ஷீட் கிடையாது, இந்த போத்திஸ் பையோடைய அந்த ஷாப்பிங் பேக்கோடைய அந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சுற்றி கால் இஞ்சி விட்டுருக்கேன். இந்த பக்கம் கால் இஞ்சி, இந்த பக்கம் கால் இஞ்சி, அதே மாதிரி நாலு பக்கமும் கால் இஞ்சி விட்டுருக்கேன். அது காரணம் நம்ம கடைசியாக பைப்பிங் வேற கொடுக்கணும். ஊசி இறங்கலைன்னா என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால கால் இஞ்சி விட்டு இதை ஃபுல்லாக அப்படி தச்சுக்கின்றுவோம். இப்படி தச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த துணியை போட்டு நீங்கள் தைக்கலாம். அப்போ ஓரத்தில் பைப்பிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஊசி இறங்கும். இப்போ நான் அந்த ஓரமெல்லாம் தச்சுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சீட்டை தச்சிட்டோம், தச்சிருவோம். இப்போ நம்ம ரெண்டு பக்கம் தச்சிட்டோம், ரெண்டு ஷீட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இது எதுக்காக நான் அரை இன்ச்சு சுற்றி கால் இன்ச்சு விட்டு இந்த துணி எடுத்தேன்னா இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு ஷீட்டு. இதை நம்ம வந்து சேர்த்து தைக்கும்போது உங்களுக்கு கனமாக இருக்காது. உள்ளே ஷீட் வந்து ரெண்டு தையல் போட்டு சேஃப்டியாக தச்சிட்டோம். அதனால் சுத்து இந்த சுத்து துணி வந்து ஃபுல்லாக நாலு பக்கம் கால் இஞ்சி கூட விட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போர்ஷன் தைக்க போகிறோம். இந்த போர்ஷன் தைக்கும்போது இந்த கைப்பிடியே நம்ம விடணும், ஹோல்ஸ் விடணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இதோடைய அகலம் வந்து 12.5 இன்ச்சஸ் இருக்குது. இதோடைய உயரம் தான் 14 இன்ச்சஸ். இது 12.5 இன்ச்சஸ் இருக்குது. கால் இஞ்சி சேர்த்து விட்டோம் இல்லையா, அதனால் இப்போ அதோடைய மிட் பாயிண்ட் குறிச்சிக்கிட்டு இந்த பக்கம் 2 இன்ச், சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இன்ச், இது வந்து 3 இன்ச். இதை வந்து இப்படி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பைப்பிங் மாதிரி தச்சு அந்த ஓரத்தை வந்து கனமாக தைக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன், இதை கட் பண்ணிடுவோம். இப்போ இப்போ கைப்பிடிக்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம பா ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். இதோடைய லென்த் வந்து 12.5, இதோடைய உயரம் வந்து 5.5, 5.5 இன்ச்சஸ். இப்போ நடுவில் மிட் பாயிண்ட் வச்சு இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். இது இறக்கம் வந்து 3 இன்ச்சு. இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் கொடுக்கறதுக்கு இந்த கரைப்பகுதியில் வந்து நம்ம ப்ளவுஸ் நெக்குக்கு பான் நெக்குக்கு தைப்போம் இல்லையா, அதே மாதிரி இதை இப்படி மடித்து வச்சு
இப்படி வச்சு தைக்க போகிறோம். இப்படி வச்சு தைச்சு அதை மடித்து தைக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். பைப்பிங் கிளாத் ரெடி. நமக்கு இப்போ இது வந்து 1.5 இன்ச் அகலம் இருக்கணும், நீளம் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இதை தைச்சு காமிக்கிறேன். இந்த கார்னர் கிட்ட வரையில பானைக்கு மாதிரி மடிச்சு வைக்கணும். நல்லா மடிச்சிங்கனாக்கா இந்த பா ஷேப் வரும். ஊசி இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் இந்த பக்கம் துணியை திருப்பிக்கணும். திரும்ப வந்து பா மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி தச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதை வந்து திருப்பி விடணும். திருப்பி விடுறதுக்கு இந்த கார்னரில் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கணும். அந்த கார்னர் கட் பண்ணிங்கனாத்தே உங்களுக்கு திருப்ப வரும். சின்ன சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. கார்னரை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக மடக்க வந்துடும். மடக்கி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கி தைக்க போகிறோம். எதுக்காகனா அந்த குச்சி கொடுக்கறதுக்காக. இது வந்து கரப்பகுதி தான் எனக்கு, அதனால் மடித்து தைக்கலை. உங்களுக்கு கரப்பகுதி இல்லைன்னா இப்படி மடித்து தைச்சுக்கோங்க. அந்த குச்சி கொடுக்க வருதான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கடைசியாக கொடுக்க போகிறோம். அதனால் இதை வந்து இப்படி மடித்து தச்சுக்கின்றோம். இப்போ இந்த போர்ஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சுக்கின்றோம். இது வந்து பானைக்கு மாதிரி, அதாவது பிளவுஸோடைய பின்பக்கம் பானைக்கு வச்சு தைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த தைச்ச போர்ஷனை இந்த பீஸோடு இப்படி நல்ல பக்கத்தில் வச்சு, நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணி தைச்சிட போகிறோம். இதோடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இந்த குச்சியை நம்ம வந்து கொடுத்து வச்சிட்டோம். ரெண்டு பக்கமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைடில் வந்து இந்த பாலம் தைக்கணும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி பாலம் கொடுக்கணும். நம்ம இவ்வளவு கொடுக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க இருக்கேன், நான் வந்து அந்த பையில் இருக்கிறத இது வந்து 2.5 இன்ச் 2.5 இருக்கு. இந்த லென்த் வந்து 40 இன்ச்சஸ். இருக்கு. இதில் வந்து ஒன்று வந்து லைனிங் துணி, ஒன்று வந்து கனமான துணி. இது வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா, பாப்ளின் துணி, அது காட்டன். இது வந்து பிளவுஸ்க்கு உள்ளே கொடுப்போம் இல்லையா லைனிங், அந்த லைனிங் துணி. இது வந்து 2.75 எடுத்திருக்கேன், 40 இன்ச்சஸ். இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதை வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். முதல்ல 40 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கின்றோம். முதல்ல
இது வந்து இந்த போத்தீஸில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் மிச்ச பீஸ் அது இது பத்தை ஒயிட் கலர் பீஸ் பத்தரேன்னு இந்த சைடில் இந்த க்ரீனையும் எடுத்துக்கிட்டேன் 40 இன்ச்சஸ்க்காக. இப்போ இதை நடுவில் வச்சு இதை வந்து இப்படி தைக்க போகிறோம். மேல் பக்கம் வந்து நல்ல காட்டன் கிளாத், உள் பக்கம் லைனிங் கிளாத், நடுவில் இந்த ஷீட்டு. இந்த இடத்த வந்து இப்படி மடித்து தச்சுக்கின்றுவோம். மடித்து தச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தை கார்னரை வந்து இப்போ மடித்து தச்சுக்கின்றுவோம். இப்போ இதை இப்படி வந்து பின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டோம். திரும்ப இதை வந்து அதாவது உள் பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோடைய உள் பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். வெளி பக்கத்தில் தான் நம்ம தைக்க போகிறோம். அப்படி இந்த மாதிரி மேல் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு திரும்ப இங்கே பின் பண்ணிக்குவோம். எல்லாம் பின் பண்ணிட்டோம். நல்ல பக்கத்தை எல்லாம் பின் பண்ணிட்டோம். இந்த ஓரத்தில் தையல் தெரியும். நம்ம கடைசியாக லைனிங் துணியை வச்சு பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி இப்படி தச்சிருவோம். தச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தச்சிட்டோம். இந்த பாலம் கொடுத்து தச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து பைப்பிங் துணி கொடுக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம அளவு அளந்துக்குவோம். பைப்பிங் கிளாத் வந்து 1 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். அகலம் வந்து 1 இன்ச் போதும். உயரம் வந்து இங்கே மடித்து தைக்கணும். இந்த இடத்துல மடித்து தைக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டு ஒரு பக்கத்துக்கு மடித்து தைக்கவும் சேர்த்து 47 இன்ச்சஸ் வேணும். நீளம் வந்து 47 இன்ச்சஸ் ரெண்டு பக்கமும். இந்த பக்கமும் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு 47 இன்ச்சஸில் ரெண்டு லென்த்தான கிளாத் வேணும். 1 இன்ச் அகலத்தில் அதை கட் பண்ணிக்குவோம். மேல் பக்கத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு இதை ஒரு தையல் போட்டுக்கின்றுங்க. போட்டுக்கிட்டு இதை திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாக பார்டர் தைக்க போகிறோம். நான் தைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பை நம்ம தைச்சிட்டோம். பைப்பிங் கொடுக்குறது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து காமிக்கலை. நான் ஏற்கனவே என்னுடைய ட்ராவலிங் பேக்குக்கு பைப்பிங் கொடுத்து தச்சுருக்கேன். அது உள் பக்கம் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது வெளி பக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்கும்போது இதில் பைப்பிங் கொடுக்கும்போது ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல இந்த கார்னரில் சுருக்கம் வைக்கணும். ஒரே ஒரு சுருக்கம் வச்சு மடித்து விடணும். அப்படின்னா கரெக்டாக நிற்கும். ஷாப்பிங் பேக் போத்தீஸ் ஷாப்பிங் பேக் நல்ல கனமான பேக் உங்களுக்கு ரெடி. இதில் நீங்கள் ஜிப்பு வச்சும் தச்சுக்கலாம். இந்த கைப்பிடியும் வந்து அந்த போத்தீஸ் பையிலேருந்து எடுத்தது தான். நீங்கள் தச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.